அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யரி சுகுமார். முத்திரை என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதம். என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஒரு சில நிமிடங்களில் எந்த செலவுமே இல்லாமல் நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மா மருந்து, ஒரு புதையல் அப்படின்னு நம்ம முத்திரை விஞ்ஞானத்தை சொல்லலாம். ஏன் முத்திரை விஞ்ஞானம் சொல்லலாம்? முத்திரை வந்து பல்வேறு துறைகளில் பயன்படக்கூடியதுங்க. இறைவனை வழிபடுவதற்கும் முத்திரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலைகளை முத்திரையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மருத்துவத்துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமாக உடம்பை குணப்படுத்தி கொள்ளக்கூடிய பல்வேறு நோய்களை களைவதற்கும் முத்திரைகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் பல்வேறு துறைகளை பயன்படக்கூடிய நம்ம முத்திரையானது நம்முடைய கைகளையே பஞ்சபூதங்களை உள்ளே வச்சுருக்குங்கிறீங்க. பாருங்கள், கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் அதாவது இந்த உயரமாக இருக்கக்கூடிய விரல் என்பது ஆகாயம், மோதர் விரல் மண், சுண்டு விரல் நீருங்க. அப்போ பாருங்கள், நிலம் நீர் காட்டு நீர் ஆகாயம் அனைத்துமே இந்த ஐந்து விரல்களை வந்துருச்சு இல்லைங்களா. இந்த விரல்களை நீட்டுவதற்கு மடக்குவது சில விஷயங்களை கோர்த்து பிடிக்கிறது பாருங்கள், மொத்தமாக இவ்வளோ தான். இந்த இரண்டு கைகளுக்கு உள்ளாகவே அனைத்து விஷயங்களும் பஞ்சபூதங்களையும் சீர் செய்யக்கூடிய அத்தனை வல்லமையும் முத்திரைகளுக்குள்ள உண்டு. அதிலும் இப்போ வாயு சம்பந்தமான ஒரு பிரச்சனையை கேட்குறீங்க இல்லையா, கெட்ட வாயுக்களை நீக்குவதற்கு. அப்படின்னா பஞ்சபூதத்தில் காற்று என்கிற பூதம் கெட்டு போயிருக்கு, அந்த கெட்டுப்போன காற்று பூதத்தை சரி செய்வதற்கான வழி அதுதானே. அப்போது இதை வந்து மிக எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன சொன்னோம், ஆள்காட்டி விரல் காற்றுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த காற்று கெட்டுப்போன காற்று உடம்புல அதிகமாக இருக்குது, அப்போ அதை உடம்பு விட்டு குறைக்கணும். எப்படி குறைக்கலாம்? கட்டை விரல் நெருப்பு ஒன்றும் இல்லை. கை பெருவிரலை எதைங்க, ஆள்காட்டி விரல் உள்ள மடக்கி வச்சுட்டு கை பெருவிரலை இதை மேலே வச்சுருக்குறோம். எங்கள் கைகளை கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற மூன்று விரலையும் மேல் நோக்கி இருக்குது. இதை பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கெட்ட காற்று நம்ம உடம்பை விட்டு வெளியில் போகுதுங்க. கெட்ட காற்று உள்ளே இருக்கிறதுலாம் பாருங்கள், இது தினசரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணுங்கிறதுல ஒரு 10 நிமிடம் 15 நிமிடங்கள் செய்தால் போதுமானது. பொதுவாக ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு கால அளவு என்பது இருக்கிறது. இப்போ கெட்ட வாய்வு உங்கள் உடம்பில் அதிகமாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. எப்போ எதை வாய்வு ஏப்பமாக வந்துகிட்டே இருக்குது, ஆசன வாய் வழியாக காற்று அதிகமாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு கெட்ட வாய்வு நீக்கணும்னு இந்த முத்திரை பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு 2 மாதங்கள் வரைக்கும் தினசரி 10 நிமிடம் காலையில் மாலையில் இந்த மாதிரிலாம் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா 2 மாதங்களுக்குள்ளாக போதும். ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நல்ல காற்றும் சேர்ந்து உடம்புலேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அதை கவனம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இது எப்படி கணக்கில் வச்சுக்கிறது அப்படின்னா படிப்படியாக உங்கள் உடம்புலேயே முன்னேற்றம் தெரியும். அந்த கெட்ட வாயுகளெல்லாம் உடம்புலேருந்து அவருடைய இதெல்லாம் போய் அந்த பாதிப்பு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அது ஒரு முத்திரையை வந்து பிடிக்கிற நிறுத்திடுங்க. சில முத்திரைகளை தவிர எல்லா முத்திரைகளும் காலவரையின்றி பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம் அல்ல. எது குணமாயிருச்சோ குணமானதுக்கப்புறம் அந்த முத்திரை பிடிக்கிறத நிறுத்திடணும். ரைட், இப்போது இந்த முத்திரை பயன்படுத்திட்டீங்க. ரைட், இது ஒரு முத்திரை. இன்னொன்று அபான முத்திரை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அபான முத்திரை அப்படின்னா பாருங்கள், நம்முடைய நடுவிரலும் மோதிர விரலையும் கட்டை விரல் நுனியோடு வரீங்க, இப்படி கொண்டாந்து சேர்த்துருக்கிறேன். இதற்கு அபான முத்திரை அப்படின்னு பேருங்க. இது அபானன், அபானனுங்கிறது ஒரு வாயுங்க. நம்ம உடம்புல தச வாயுக்கள் இருக்குது இல்லையா, தச வாயுக்களில் வந்து பார்த்திங்கன்னா அபானன் அப்படிங்கிற ஒரு வாயு. அபானனுடைய வாயுவோடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்புல கீழ் நோக்கி பாயக்கூடிய அதோடைய வேலை. பொதுவாக எது கீழ் நோக்கி போகும் பாருங்கள், நம்ம இதிலேயே கழிவுகள் அனைத்தும் உடம்புலேருந்து கீழ் நோக்கி தான் வெளியேறுது இல்லையா. அப்போ அந்த வெளியேற வேண்டிய கழிவுகளை முறையாக வெளியேற்றுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாயுக்கு பேர் அபான வாயுங்க. அப்போ இந்த அபான வாயுவை நாம் பாருங்கள் முத்திரையின் மூலமாக செய்யும் போது உள்ளே இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள்லாம் அபானன் வழியாக போக வேண்டியது எல்லாமே இந்த முத்திரை மூலமாகவே வெளியேற்றிவிட முடியும். பாருங்கள், குழந்தை பேரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை சுகப்பிரசவமாக வெளியில் வரணும்னா கூட இந்த முத்திரை பயன்படுத்தினா போதுங்க. பாருங்கள், சிறுநீரோ மலமோ நல்லா வெளியேறணும்னா மட்டும் இந்த முத்திரை இல்லை, ஒரு குழந்தை பேரப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகப்பிரசவத்துக்கு கூட இந்த முத்திரை பயன்படுத்தும் போது அபானன் வந்து இந்த குழந்தை நன்று நல்ல முறையில் தள்ளி கொடுக்குது, சுகமாக வெளியே வரும். ஆக உடம்புல கழிவுகள் கெட்ட காற்றை வெளியேற்றுவதற்கு இந்த வாயு முத்திரை, அபான வாயு முத்திரை, இந்த இரண்டையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வரும்போது உடம்புல அசுத்த காற்றை நீங்கி பிராணம் என்பது உடம்புல அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். விரல்களை மடக்கினால் வியாதிகள் அனைத்தையும் வெல்லலாம். கடவுள் சில சிற்பங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளர் சிலையிலும் பார்த்தீங்கன்னா கைகள் வந்து ஒரு முத்திரையை வந்து அபிநயம் செய்துட்டு இருக்கும். இந்த விரல்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக மடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா
அது எந்த வியாதியாக இருந்தாலும் கூட அனைத்து வியாதிகளையுமே வந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த முத்திரைகளுக்கு உண்டுங்க. அப்போது குறிப்பிட்ட வியாதிகளுக்கு இன்னென்ன முத்திரைகள் நீங்கள் இப்போ செய்துட்டு வரீங்க அப்படின்னா அனைத்து வியாதிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்ல முடியுங்க. ஏற்றாலும் ஒரு 60 முத்திரைகளை வந்து பயிற்சி வகுப்பு ஒன்றில் கற்றுக் கொடுக்க இருக்கிறவங்க வரக்கூடிய டிசம்பர் மாதம் 13, 14, 15 ஆகிய 3 நாட்கள் 7 மணி முதல் 9 மணி வரை இது ஆன்லைன் வகுப்புங்க. எங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் இந்த இதில் கலந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம். பயிற்சியில் கலந்து கொள்ள பாருங்கள் கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மிக மிக ஒரு அருமையான அற்புதமான ஒரு வகுப்பு. விரல்களை வைத்து நாம் விந்தை செய்யலாம். வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.